శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భవదేవాచ్యుతామయ మహాదేశికాయ నమః శ్రీమతే వకుళభూషణ మహాగురవే నమః శ్రీతరంగ భగనందిని హేమాబ్జ నాయికా సమేదస్తి దేవనాథ పరబ్రహ్మణే నమః రామానుజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే మేనాంత నేదిగం లక్ష్మీనాథ సమారంభాం నాదయామున మధ్యమాం మత్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం శ్రీరెండు తూప్పులు తిరువేంకటముడయాన్ పారుండచ్చన్న పడముడుజుల్ ஓ ஒன்றுதானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மனவும் வாழ்வு கட்டப்பொருள் விரித்த காசினியின் ஆன்மறையின் இட்டப்பொருள் இயம்பும் என்பொருளை சிட்டரு தொழும் வேதாந்த தேசிகனை மேவுவாறு தங்கள் திருப்பாதாம்புயமடியேன் பற்று கீதை மொழிந்தருடும் வேதாந்த தேசிகனாறு பாதாரவிந்த மலர் பத்தியுடன் பற்று ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய அத்யற்புதமான இந்த கீதார்த்த சங்கிரகம், இந்த கிரந்தத்தை இப்ப நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். 10 பாசுரங்கள் பர்யந்தம் சேவிச்சிருக்கோம். அதாவது இந்த 10வது பாசுரத்திலே தன்மேன்மையும் தன் பிறப்பில் தளரா தனிநிலையும் பன்மேனி நன்னின்பால் பிரியா அன்பராசகளும் புன்மேனி விண்ணவர்பால் புரியாததன் பத்திமையும் நன்மேனி நாரணந்தான் நரணுக்கு நவீண்டனேன்னு சாதித்த சுவாமி தேசிகன். அது என்ன, கீழே சொன்ன அதிகாரங்களிலே கர்மயோகம் பக்தியோகத்தை சாதிச்ச இந்த பக்தி என்பது பகவான பிரீத்தியோட இடைவிடாமல் நினைப்பதுன்னு சாதிச்ச ஒரு வஸ்து நமக்கு உபயோகமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தா அதை நாம் ரொம்ப விரும்பி ஆசையோட பார்க்கிறோம். அந்த வஸ்து ரொம்ப ரொம்ப உயர்ந்ததா இருந்தனா இன்னும் ஆசை நமக்கு ஏற்படுறது. அதே போல பகவானை போல உயர்ந்த ஒரு விஷயமானது லோகத்திலே கிடையாது அப்படின்னு நாம் அறிய வேண்டும். அவன் நமக்கு ரொம்ப சகி, அதாவது ரொம்ப வேண்டப்பட்டவன். அவன்தான் நமக்கு ஆதாரம். அவன் மீது நாம் ரொம்ப பிரீத்தியோடு இருக்கணும். அவன் நம்மீல ரொம்ப பிரீத்தியோடு இருக்கான். நம்மை லோகத்திலே யாருமே கொடுக்க முடியாத ஒரு உயர்ந்த ஸ்தானம். அங்க கூட்டம் போறதுக்கு பெருமாள் திருவுள்ள பத்தர் அப்படின்னு கீழத்தியாயங்கள்ல சாதிச்ச. அப்ப சாதிக்கும் போது போன அத்தியாயத்துல தன்மேன்மையும் தன் பிறப்பில் தளரா தனிநிலையும் அப்படின்னு இங்க சாதிச்ச. அவருடைய மேன்மையை சொன்ன, தான் இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணும்போது தன்னுடைய பெருமை குறையாதவாறு தான் ஒரு கிருஷ்ணனாய் ராமனாய் அவதாரம் பண்ணும் போதும் தன் விபூதியெல்லாம் மறக்காமல் தாழ்த்தி கொள்ளாமல் பெருமாள் அவன் தாழ்த்திய மறைச்சுன்னு நம்மோட கலந்து பழகினான் அப்படின்னு சாச்சர். நம்மளுடைய பிரியா அன்பராசைகள் நாம் ஆசைப்படும் அவனுக்கு கைங்கறது பண்றதுக்கு ஆசைப்படுறதெல்லாம் பெருமாள் தலை கட்டி வைக்கிறான். இதெல்லாம் நான் தான் சொல்றேன்பா, நான் தான் செய்கிறேன் அப்படின்னு பெருமாள் நமக்கு காட்டி கொடுத்தார். அவனுக்கு சமமானவனோ அவனுக்கு மேம்பட்டவனோ லோகத்தில் ஒருவனும் இல்லை அப்படின்னு சுருக்கமா சாதிச்சார் பெருமாள். இன்னும் விஸ்தாரமா சாதிச்சு பெருமாள் திருவுள்ளம் இருக்கு இந்த இடத்துல. இந்த பக்தி வளர்றதற்கு அவனுடைய பெருமைகள் அவனுடைய விபூதி எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா உபன்யாசம் பண்ணுன்ட்டு பெருமாள் திருவுள்ளம் அதை இந்த அத்தியாயத்துல சாதிக்க போற. அதாவது அர்ஜுனனுக்கு
தன்னுடைய விபூதி என்னன்னு சொல்லிட்டு இன்னும் விஸ்தரித்து சொல்லணும். அவனுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கு, அந்த சந்தேகத்தை நான் போக்க வேண்டும். யாருக்குமே புலப்படாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் திருவுள்ளம். இங்கே தேவர்களும் மகரிஷிகளும் கூட இந்திரியங்களுக்கு புலப்படாத விஷயங்களையும் அவ வந்து அறிஞ்சுப்பா. அவ மற்றவளை காட்டு ரொம்ப மேம்பட்டவாளா இருக்கா? இத்தகைய அவர்களுடைய அந்த சொரூபம், ஞானம், சக்தி அதெல்லாம் அவளுக்கு யார் கொடுக்கிறானா? பெருமாள் தான் அனுகிரகம் பண்ற. அப்பேற்பட்ட ஞானத்தை உடையவாளுக்கு கூட புலப்படாத வஸ்து இந்த எம்பெருமான். அதான் எல்லாம் இல்லாததன் சீலமும் இன்னமுதக் கடலும்னு பாசுரம் ஆரம்பிக்கிறார். இப்ப பாசுரத்தை சோதிச்சிருவோம் அப்படியே. எல்லாம் இல்லாததன் சீலமாம் இன்னமுதக் கடலும் எல்லாம் இல்லாத விபூதி எல்லாம் தனதானமயும் எல்லையில் பார்த்திதனை எழுவிக் காத்திருவருளால் எல்லிசனியம்பினன் இந்திரன் மைந்தனுக்கு அப்படின்னர். எல்லை இல்லாததன் சீலம் அவனுடைய பெருமை. இந்த எம்பெருமானுடைய திருநாமம், செய்கை, சுவாவம், சொரூபம் இவை எல்லாவற்றையும் உள்ளபடி உள்ளவாறு நம்மளால அறிய முடியாது. லோகத்துல வந்து பெரிய மகாராஜாக்கள்லாம் இருக்கா? அவ மற்ற மனுஷாலை போல இல்ல. ஏதோ ஒரு கர்மவசத்தாலே, பூரஜன்ம சுகிருதத்தாலே அவளுக்கு இந்த பதவியிலே ராஜ பதவி கிடைச்சிருக்கு. இந்திரன், பிரம்மா, மற்ற தேவதைகள்லாம் இருக்காளே, அவளும் சம்சாரிகளைப் போலிருந்தே கர்மவசத்தாலே தம் தம் பதவியை அடைந்தார்கள். எம்பெருமானுக்கு சேத்தனா சேத்தனங்கள் ஒவ்வொரு வஸ்தூலையும் அவன் உள்புகுந்து நிற்கிறான். உயிரானின்று ஆழ்பவனாய், தோஷங்கள் அற்றவனாய், நிர்தோஷகனாய், ஹயப்பிரத்தனீகனாய், சகல கல்யாண குணங்களுடனே அதற்கு இருப்பிடமாய் இருக்கிறான் இந்த எம்பெருமான். அதனாலே அவன் சேத்தனா சேத்தனங்களை காட்டிலும் வேறுபட்டவன். தத்துவத்ரயம் சித்து அஜித்து இறைன்னு மூணு இருக்குன்னு சொன்ன தேர எம்பினர் சித்து மச்சித்து இறையுமென வேறுபடும் தத்துவம் ஒன்றும் வினையுடம்பும் குறுபடும் கொடுமோகமும் தானிரையாங் குறிப்பும் மாற நினைந்தருடால் மரணூல் தந்தமாயவன் அப்படின்னு சாச்சர். அதனால அவன் விலட்சணமானவன், வேறுபட்டவன். எம்பெருமானுடைய இத்தகைய சொரூபத்தையும் சுவாவத்தையும் அறிபவன் எவன் ஒத்தன் அறிகிறானோ, தனக்கு பக்தி உண்டாவதற்கு தடையாயிருக்கிற மொத்த பாவங்களையும் நீங்க பெற்றவனாய் எம்பெருமானுடைய பக்தி செலுத்துறதுக்கு அவன் ஹேதுவார்த்தவனுக்கு. அதான் எல்லை இல்லாததன் சீலமும் இன்னமுத கடலும் அப்படின்னு அவன் இன்னமுத கடலா இருக்கான் பெருமாள். அவரே சாய்க்கிறார். புஜ ஏவ மகாபாகோ சுனிமே பரமம் வதஹா எத்தேகம் பிரியமானாய பக்ஷயாமி ஹித கன்யயா அப்படின்ன பெருமாள். ஏ ரொம்ப பாகுபல கொள்ள அர்ஜுனனே, பிரீதி அடைந்திருக்கிற உனக்கு ரொம்ப க்ஷேமம் உண்டாகட்டும்பா. அதுக்கோசம் ஒரு ஆசையாலே நான் இந்த வார்த்தையை சொல்ல போறேன். என்னுடைய உத்தமமான இந்த வார்த்தையை கேள். பின் ஓங்கி உலகளந்த உத்தமனாயிருக்கான் பெருமான். அவன் உத்தமமான வார்த்தையை கேட்கணும். அவன் ஒன்னும் கேட்கல, ஆனா இருந்தாலும் அவன் சம்சயம் இருக்குன்னு சொல்லிட்டு பெருமாள் திருவுள்ள பத்திர. அதனாலே அவன் ஏதும் கேட்காமலேயே பெருமாள் அவன் மேல சொல்ல, அவன் மேல் விழுந்து பிடுங்கி சொல்ற பெருமாள் தன்னுடைய வைபவத்தை. இதுக்கு பெருமாள் பேர்ல பக்தி உள்ளதான் இந்த பிராப்தம் கிடைக்கும். அதனாலே பெருமாள் இவன் அர்ஜுன் பெருமாள் பேர்ல பக்தி உள்ளவனா இருக்கான். அதனாலே பெருமாள் சாதிக்கிறார். இந்த பிரீதியும் நம்பிக்கையும் துடிப்பும் உள்ள அர்ஜுனனுக்கு ரொம்ப உயர்ந்ததான க்ஷேமம் உண்டாகட்டும் பெருமாள் திருவுள்ள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். நமக்கும் இந்த பெருமாளுடைய அந்த வஸ்து கிடைக்கணும் அப்படின்னாக்கா
அர்ஜுனனை போல நமக்கும் பணிவு உண்டாகணும். முதல்ல தலை வணங்க கத்துக்கணும். அது ஆச்சாரியாரோட அனுகிரகத்தாலே நமக்கு தலை கட்டி நிற்கும். எம்பெருமான பத்தி இந்த ரகசியங்கள், விபூதி ரகசியங்களை பத்தி அர்த்தங்களை பெருமாளே சொல்ல போற. இப்போ பெருமாள் எப்படின்னா, அதாவது என்னுடைய மகிமையை தேவர்கள் கூட்டங்களும் மகர்ஷிகளும் கூட புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு பெருமான் சாய்க்கிறார். தினக்கம் பாபா தபஸ் பண்ணி நல்ல தத்துவ ஞானத்தை உள்ளவா, அவளாலே என்னை அறிய முடியாதுப்பா, யாரும் யாரும் அறியாத ஒரு ஆதிபூத்தன்னான்னு சொன்னார். எந்த காரணத்தாலும் எல்லா தேவதையும் சரி மகர்ஷிகளும் சரி எல்லா வகையிலும் நானே ஆதி காரணம் அப்படின்னார். நமே விதுஸ்வரகணாக பிரபவம் ந மகர்ஷயா அகம் ஆதிர்ஹி தேவானாம் மகர்ஷீனாம் ச சர்வசகா அப்படின்னு சாய்ச்சார். அது பிரம்மா முதலே தேவர்கள் பெரிய பெரிய மகரிஷிகள் மனசடக்கி பக்தியோகம் பண்ணக்கூடியவா, தபோபலம் மிக்கவா, பிறராலே அறிய முடியதா, இந்திரியங்களுக்கு எட்டாத எல்லா சங்கதிகளையும் அறிந்தவா வாழலாம். திரிகால ஞானிகள்னா சொல்றாளே, அவ கூட என்னுடைய பிரபாவத்தை தெரிந்து கொள்ளலப்பா, என்னுடைய திருநாமங்கள் என்ன, என்னுடைய காரியக்கிரமங்கள் என்ன, நான் எப்படிப்பட்டவன், என் சுபாவம் எப்படி என்பதை மற்ற பெருமையெல்லாம் அவளால் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த அவளுடைய சொரூபம் அறிவு சக்தி இருக்கு, இதெல்லாத்தையும் நான் தான் அவளுக்கு அனுகிரகம் பண்றேன். அந்த தேவ மகரிஷிகள் எல்லாரும் அவ ஆகுவதற்கு ஒரு புண்ணியகர்மா பண்ணிருக்கா, அதனால அது கிடைச்சது அவளுக்கு. அதனால எல்லாத்தையும் தாங்கள் தெரிஞ்சுட்டதா அவன் நினைக்க முடியாது. இந்த லோகத்தினுடைய பெருமைக்குரிய தேவர்கள் ரிஷிகளாலும் அறிந்து கொள்ள முடியாத பெருமைகளை உடையவனான நான் உனக்கு என்ன பத்தி சொல்றேன் கேள் அப்படின்றா. யோமாம் அஜம் அனாஜிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் அப்படின்னர். தன்னை அஜம்னு சொல்றேன், நான் அஜன்னா நான் உண்டாக்கப்படாதவன் அப்படின்னு. ஒத்தரால உண்டாக்கப்படல, ஒரு ஆதின்னு ஒண்ணு இருந்தா அதுலேருந்து வந்து உண்டாகி உண்டா வரும் இல்லையா, இவனே ஆதி அந்தமா இருக்கான் பெருமாள். ஆதி 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 நீ ஒரு அண்டமாதியாதலால் சோதியான சோதினி அதுண்மையில் விளங்கினாய், வேதமாகி வெள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய், ஆதியாகி ஆயனாய மாயனன் மாயனேன்னு திருமணி பிரான் திருச்சந்திர வருத்தத்துல சாய்கிற. அதனால் இவன் ஆதி ஆதிநாதன் ஆதிபூதன், இவனுக்கு மேல என்ன இருந்ததுன்னு யாராலும் கிடையாது, பெருமாள் தான் முதல்ல நமக்கு. அதனாலே மனுஷர்கள் இருக்கா இல்லையா, இத்தரர்கள் மனுஷம் அல்லாத வஸ்துனா இருக்கு, அவளுக்கு நான் சமமானவன் என்கிற அந்த மோகத்தை ஃபஸ்ட் விடணும். பெருமாள் ஜென்மம் இல்லாதவன், எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன், என்னுடைய அவன் எல்லா பாபங்களினாலும் விடப்பட்டவன் அப்படின்னார். அதாவது என்னை எந்த பாபமோ எந்த ஹயமோ அண்ட முடியாது, எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டதுன்னு சொன்னார். நான் அஜன் உண்டாகாதவன், என்னை யாரும் உருவாக்கலப்பா அப்படின்னு சொல்லி, மற்ற வஸ்துக்கள் எல்லாம் ஒரு பிறப்பு உண்டு, ஒரு ஆதி உண்டு. இப்போ மனுஷனா பிறந்திருக்கான்னா முன்னாடி வேற ஒரு ஜென்மால வேற ஏதாவது அவன் பிறந்திருப்பான், ஆனா எனக்கு அப்படி இல்லை, நான் அனாதியானவன், எனக்கு வந்து ஆரம்பமே கிடையாது அப்படி சொல்லி, அதனாலே நான் பத்த ஜீவர்களையும் முக்த ஜீவர்களையும் விட வேறுபட்டவன் விலட்சணமானவன் அப்படின்னு பெருமாள் சாய்கிறார். இதெல்லாம் சொல்றாளே அனிமா மகிமா அப்படின்னு சொல்லி எட்டு சித்தி சொல்றாளே, அதை பெற்று உயர்ந்த பதவியில் இருக்கும் எல்லோருக்கும் நான் ஒருவனே எஜமானன், நான் எந்தவித தோஷமும் இல்லாதவன், ஹேய பிரத்தனி கண்ணு சாய்கிற. அத மாதிரி எல்லா வஸ்துக்கும் நான் தான் காரணம்
அப்படின்னும் பெருமாள் இங்க சாய்க்கிற நெட்டுல. அதாவது இது சொன்னாலே முதல்ல புத்திர் ஞானம் அசம்மோகா க்ஷமாசக்தும் தமச்சமஹா சுகம் துக்கம் பவோபாவக பயஞ்ச அபயமேவச்சான்னு ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார் கிருஷ்ணனதுல. அடுத்து இன்னொரு ஸ்லோகம் சாய்கிறார், அகிம்சா சமதா துஷ்டிகி தபோதானம் யசோயசகா பவந்தி பாவாக பூதானாம் மத்தேவ பிரகுதர்பிதாகான்னு சொன்னார். இதுல என்ன சொல்றேன்னா, இந்த புத்தி வேகம் மோகம் இல்லாமை பொறுமை, இந்த இந்திரியத்தை அடக்கிறது உண்மை பேசுறது, மனசை அடக்கிறது சுக துக்கம், மனசை வந்து விட்டு கொடுக்காம தளராம இருக்கிறது, மனம் குன்றி போறது ஏதோ ஏதோ கஷ்டத்தாலே குன்றி போறது, பயம் இல்லாம இருக்கிறது, ஹிம்சை செய்யாம இருக்கிறது, மத்தவானை பிறகும் சமமா என்றது, சந்தோஷம் தபசு தானம் கீர்த்தி அபகீர்த்தி எல்லாம் இதெல்லாம் இருக்கு. இது எல்லாம் எப்படின்னா 20 வகைப்பட்டதுன்னு சாய்கிற பெருமாள் 2 ஸ்லோகத்தால 20 பாவங்கள் அப்படின்னு சாய்க்கிற. அதாவது புத்தி, புத்தினா என்ன அப்படின்னா ஒரு வஸ்துவை பற்றி நன்றா யோசிக்கிற சக்தி தான் புத்தின்னு சொன்னான். அடுத்தது ஞானம் சொன்னார், நன்றாக யோசித்து வரக்கூடிய ஒரு தெளிவு ஒரு தீர்மானம். அசம்மோகம் அதாவது தப்பு எண்ணம் எல்லாம் இருக்கிறது, க்ஷமை மனசு கலங்கி கோபம் வருது அப்படியும் ஒரு விஷயம் இருந்த போது கூட மனசு கலங்காம இருக்குதுதான் க்ஷமைன்னு சொன்னார். அடுத்து சத்தியம், தான் பார்த்தத பார்த்தபடி சொல்றது சத்தியம். அதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு ரொம்ப ஏத்தி சொல்றது அது தப்புன்னு சாய்க்கிறார். அப்புறம் தமம், இந்த கண்முதலான இந்திரியங்கள் இருக்க பிரயோஜனமற்ற விஷயங்கள்ல போகாமல் பிரயோஜனமான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிறது. அடுத்து சமம், மனது அப்படியே தகாத விஷயங்களை போக விடாமல் தடுக்கிறது. இது அடுத்து சுகம், நல்ல சங்கதிய தனக்கு பிடித்தவை என்று நினைத்து அதை அனுபவிக்கும் போது உண்டாகின்ற ஒரு விதமான கழிப்பு நிலைதான் சுகம்னு சொல்றான். துக்கம், தனக்கு பிடிக்காத கெட்ட சங்கதி அனுபவிக்கும் போது மனசுல உண்டால ஒரு மகா வருத்தமா இருக்கு. அடுத்தது அபாவம், ஓச்சல் தளர்ச்சி பயம், நாளைக்கு ஏதாவது கஷ்டமா இருப்போது இன்னைக்கே ஒரு கிளேசம் உண்டால் அதுதான் பயம்னு சொன்னான். அபயம்னா பயம் இல்லாமை, அகிம்சை பிற மனுஷாளுக்கு ஒரு துக்கத்தை உண்டு பண்ணாமல் இருக்கிறதா அகிம்சை. சமதா, நல்லது கெட்டது வந்தாலும் சமமான பாவம் அது இருக்கணும் நமக்கு. அடுத்து துஷ்டி, யாரை பார்த்தாலும் சந்தோஷப்படுவதே சுவாவமா இருக்கு, அது பெருமாள்கிட்ட தான் இருக்கு. ஒரு ஜீவனை பார்த்தா பெருமாள் சந்தோஷம், மத்த நமக்கு என்ன இருக்கு, ஜீவாத்மாவுக்குள்ள பொறாமதா இருக்கு, ஐயோ அவன் நல்ல வேஷம் கட்டின்னு இருக்கானே, நிறைய ஐஸ்வர்யம் வச்சிருந்துக்கான, அவனை பார்த்து ஒரு பொறாமை குணம் வருதே, அது நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது தபஸ், ஒரு விஷயம் இதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் தபஸ், அந்த கிட்ட போகாம நாவ அடைக்கிறதுன்னு சொல்றாளே ஐம்புலங்கள் அடக்கிறது தான் தபஸ். தானம், நல்ல வஸ்துவை பிற வம்சாலுக்கு கொடுக்கறது தானம். யசஸ்னா கீர்த்தி அதாவது புகழ். அடுத்தது அயசஸ், மிகவும் கெட்டவன் என்று எல்லோராலும் வெறுக்கும்படியான செய்கைக்கு தகுந்த எண்ணம், இந்த எண்ணத்தால தனக்கு கெட்ட காரியம் செய்த கட்டமையை ஏற்படுத்துறதே அதுதான் அயசஸ் சொல்றான். இப்படியாக 20 விஷயங்களை பெருமாள் 2 ஸ்லோகத்துல சாய்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இப்ப சொல்றது இங்க சாய்கிற பெருமாள் இந்த இடத்துல இப்படி சாய்கிற, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்பான்னு சொல்றாரு இந்த இடத்துல. இன்னும் மேல அவன் தெரிஞ்சுக்கணும்னு சாய்கிறார். அப்பா எல்லா வஸ்துக்கும் உற்பத்தி காரணம் நான் தான், அது ஆதிபூதன் சொன்னார் இல்லையா, இவர் தான் பெருமாள் தான் உற்பத்தி பண்றார். எல்லாம் ஒரு வஸ்து இருக்கா எப்படி வேலை செய்யணும், பெருமாள் தான் அதுக்கு வேலை செய்ய வைக்கிறார். என்னாலேயே வேலையை செய்கிறது என்று அறிந்து கொண்டு ஞானிகள் என்னை ஆசைப்படுவதாகிய மனோவிருத்தி உடையவர்களாய் என்னை குறித்தே பக்தி செய்கிறார்கள் தெரிஞ்சுக்கிறான் ஞானி.
ஓ, இவன் தான் காரணம் எல்லாத்துக்கும், இவன் காரணபூதனாக இருக்கான் அப்பான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறா. இப்போது கிருஷ்ணனா நான் அவதாரம் பண்ணிருக்கேன். மிகவும் இளப்பமானவர்களுடைய நான் ஒரு வித்தியாசம் இல்லாமல் கலந்து பழகிறேன், இல்லையா? ஒரு வித்தியாசம் இல்லை. ராமாவதாரம் பண்ணி தன் சௌசல்யத்தை காட்டினான் பெருமாள். குகனோடும் கங்கதனில் கொண்டதும் ஒரு தோழமை அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணாவதாரம் பண்ணி இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லகான் என்றபடி அவன் வந்து பெரியவன் சாலோடையும் பழகிறான், மாட்டோடையும் பழகிறான், மாடு மேல ஏறி உட்கார்ந்து சவாரி பண்றான், மாட்டுக்கு சாணம் பொறுக்கிறான் சுவாமி, பொறுக்கிட்டு அந்த மாடு ஓட்டுற ஆய்ச்சியர் சேரி அளதையர் பால் உண்டு பேத்தமரு கண்டு பிடிக்க பிடியுண்டு வெய்த்தடந்தோடினால் வெண்ணகொள் மாட்டாது அங்கு ஆப்புண்டிருந்தானால் இன்று முற்றும் அடியுண்டு அழுதானால் இன்று முற்றும் என்று சொல்ல மாதிரி வெண்ணையை திருடி சாப்பிட்டுட்டு அவ கிட்ட ஆட்சியர் சேருடைய அடி வாங்கின பெருமாடிவர் ரொம்ப. அதாவது நாகப்பட்டினத்துல அங்க உக்காந்துட்டு பிராட்டிமாரோட அங்க எழுதி இருந்து லோக சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணி தன்னுடைய சௌசீல்ய குணத்தை காட்டுறதுக்கு இங்க வந்த. இங்க வந்து என்னன்னா ஆட்சியர் சரியில 11 வயசு வரைக்கும் விளையாடி கழித்து எல்லார்கிட்டையும் பெருமாள் வந்து அந்த வெண்ணைக்கோசரம் அடி வாங்கினான் பெருமாள். வெண்ணைக்கோசம் ஒரு கூத்தாடுகிறான் பெருமாள். நானும் தயிர் கடவேன் என்று வல்லநானும் கடவேன் என்று கள்ள விழிய விழித்து புக்கு அப்படின்னார் குலசேகர ஆழ்வார். நானும் வந்து வெண்ணெய் கடைகிறேன். எதுக்குன்னா தான் வெண்ணெய் கடையும் போது ஒரு ஒரு கை அங்கிருந்து அபேஸ் பண்ணிட்டு போறதுக்குதான் அது பெருமாள். அப்படிப்பட்ட நான் எல்லோரையும் என்னுடைய உயர்ந்த குணத்தை உடையவன் நான் உங்களோட கலந்து தாழ்ந்து பழகிறேன் தான், வித்தியாசம் இல்லாத கலந்து பழகிறேன்னு சாதிக்கிறார். எல்லோரும் என்னிடம் சுலபமாக வரும்படி, நான் தான் பரதெய்வம் பரதத்துவம் தெரிஞ்சுண்டு என்னோடு சுலபமாக வரும்படி நான் தாழ்ந்து நிற்கிறேன்னு சாதிக்கிறேன். இதை விட ஒரு எந்த தெய்வம் சொல்லி நம்ம கிட்ட வந்து நிற்கும் சொல்லுங்கோ. கிருஷ்ணாவதாரத்துல துவாபரகத்துல இவர் அவதாரம் பண்ணி நானா பரத்துவம் சொல்லி தாழ்ந்த நினைத்து எல்லாரும் என்ன ஆசிரியங்கன்னு சொல்ல வந்த பெருமாள் இவர். இப்படி இன்னும் எல்லாரும் எப்படி கவர் பண்ண சுவாமி அப்படின்னா தன் அழகாலே கவர் பண்ண. அழகு முதலிய மனங்கவரும் ஆச்சரியமான திவ்ய திருமேனி உடையவன் நான். அந்த திருமேனி உடையவன் அர்ச்சையில வருமான திருமேனி, விபவத்துல ஒரு விதமான திருமேனி பெருமாள், அவதாரம் போது ஒரு விதமான திருமேனி. கிருஷ்ணா அவதாரம்னா அந்த பெருமாள் எப்படி அந்த தன்னுடைய சௌலபத்தை பெருமாள் எப்படி காட்டுறான் எல்லாருக்கும் பார்க்கணும். சொன்ன எப்படி இருக்கா அர்ச்சல பெருமாள் எப்படி இருப்பான். நம்ம பெருமாளுக்கு இது இந்த வஸ்திரம் புது வஸ்திரம் வாங்கி கொடுத்தோம், துருவாபரணம் சாத்துறோம், பட்டரை இப்படி சாத்தும் அப்படி சாத்து, இந்த புஷ்பம் சாத்தும் அந்த புஷ்பம் சாத்தும் சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி பெருமாளுடைய அந்த சௌந்தர்யம் அப்படி, அந்த சௌந்தர்யத்தை பார்த்து அந்த அழகை பார்த்து மயங்காதவா அந்த பக்தாதி யாரும் இல்லை. அழகா சொன்னேன் சுவாமி தேசம் அத்திகர் மகாத்மா, 20 திசைதைந்த மகுடமும் எடில் மதி திகழ்ந்த பதனமும் இருவக இளஞ்ச குடைகளில் எதிர்பர உகந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமறிவில் மந்து மகலமும் உருவருமிந்த உதரமும் உலகடைய நின்ற கடல்களும் அப்படின்னு மறுபினுடையொங்கு புலனன மலைகுனிய நின்ற மலையன மருளர விளங்கு மொழியன மலராயன் உகந்த பயனன அறிவில் உரகிந்த உயிரன அடியவர் உகந்த வமுதன அருமலைகள் ஒன்றி அடிதொட அருள் வரதின்ன பெருமையே அப்படின்னார். அருமலைகள் ஒன்றி அடிதொட அப்படின்னார். எல்லா வேதமும் பெருமாளை வந்து ஒன்றிணைந்து சேவிக்கிறது, பிரம்மா தபஸ் பண்ணி சேவிக்கிறார். அப்படிப்பட்ட அழகு மகுடம் சாத்தின்றிருக்கார், காதல குழை சாத்தின்றிருக்கார், மயில் பீரி சாத்தின்றிருக்கார் சொல்லி சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் அத்தீர் மாத்மத்தில். அப்படிப்பட்ட திவ்ய திருமேனி உடையவன் இந்த எம்பெருமானப்பா நான் இருக்கிறேன், அதனால அழகன் அப்படின்னர். ரொம்ப அழகன் இவன், அழகையான் தானே அறிவுருவம் தானே பழகையான் தாழே பணிவின் அப்படின்னு ஆழ்வாராதிகள்லாம் சாய்க்கிறார். இப்படி பெருமாள் தன்னுடைய சௌலபியம் சௌசீல்யம் சௌந்தர்யம் சௌந்தர்யத்துல எல்லாரையும் இந்த சௌலபியத்தாலும் சௌந்தர்யத்தாலும் பெருமாள் ஒரு அசகசகிறான் எல்லாரையும். எத்தனை மணி நேரம் இவர் இருந்தாலும் பரவாயில்லப்பா திருப்பதி சீனிவாசன் ஒரு க்ஷணமான அவனோட திவ்ய சேவையை சேவிக்கணும்னு இங்க இருந்து டிக்கெட் வாங்கிட்டு ஓடுறமே, எதனாலே அந்த அழகினாலே போறோம். இந்த கணக்கில்லாத ஞானிகள் அவ அப்படிதான் நினைக்கிறா பெருமாளை. அவ என்னிடத்துல அளவில்லாத பிரீத்தியோட இருக்காப்பா, இதை நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தியானம் பண்ணுவதற்கு என்னதான் நினைச்சுட்டு இருக்கா மனசுலவா, ஏன்னா இத்தனை குணத்தோடையும் சேர்த்து
என்னுடைய அழகையும் சேர்த்து என்னுடைய குணத்தையும் சேர்த்து சொரூபத்தையும் சேர்த்து தியானம் பண்ண அவளுக்கு நல்லது ஏற்படுறதுப்பான்னு சொல்லிட்டு பெருமாள் இங்க சாய்க்கிற. எல்லாம் நாதாம்பா, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோன்னு பெருமாள் வந்து அந்த அர்ஜுனனுக்கு அவன் கேட்காமையே தன்னை பத்தி பெருமாள் சொல்ற இந்த இடத்துல. எல்லா பிராணிகளுடையும் நாதான் இருக்கேன், நாதான் தேவதேவன், தேவதைகளுக்கெல்லாம் மேலான ஜெகற்பதி, லோகங்களுக்கெல்லாம் எஜமானன் அர்த்தம். இந்த இடத்துல புருஷோத்தமனா இருக்க அவன் சொல்றான் அர்ஜுனன், ஏ ஸ்வயேவ ஆத்மானம், ஸ்வயேவ ஆத்மாத்மானம் வேத்தவம் புருஷோத்தமா பூத பாவன பூதேச தேவதேவ ஜெகத்பதே அப்படின்னு பெருமாளை சொல்றான். அப்படி சொல்லும் போது பூத பாவனகான்னு ஒரு தரம் சொல்றான், பூதேசன் சொல்றான், தேவதேவன் சொல்றான், ஜெகத்பதினு சொல்றான். அதாவது ஜெகத்து எல்லா சகல லோகங்களுக்கும் இவனே யஜமான், இவனே அதிபதினு அர்த்தம். இங்க உடனே பெருமாள் மேல அவன் வார்த்தையை கேட்ட பெருமாள் இன்னும் நிறைய அவன்கிட்ட சந்தாரிக்கிறார். அப்ப சொல்றாரப்பா, எல்லா பிராணியினுடையும் ஹிருதயத்திலே இருக்கிற ஆத்மா, நான் எல்லா பிராணிகளையும் உற்பத்தி காரணமா இருக்கேன், உற்பத்தி காரணமா இருக்கேன், அவை சில காலம் இந்த பிரகதியில இருக்கும் போது இந்த ரூபம் எடுத்துட்டு இருக்கு, அதுக்கு நான் தான் காரணம். இந்த பிரளயம் வந்து அழிஞ்சு போறதே அந்த பிரளயத்துக்கும் நானே காரணம் அப்பான்னு சாய்க்கிறேன். அப்பா வஸ்துக்கள் ஜாஸ்தி இருக்கு, 12 சூரியர்கள் இருக்கு, அது உயர்ந்தவனான விஷ்ணு என்ற சூரியன் நான் தான் சொன்ன பெருமாள். மரிச்சு என்ன வாயுவாக இருக்கிறேன், அஸ்வினி முதா நட்சத்திரங்களுக்கும் பர்தாவா இருக்க சந்திரனும் நான் தான் தெரிஞ்சுக்கோன்னு சாய்க்கிறேன். எல்லாம் நான் தான் ஆழ்வா ஒரு வருடம் சொன்ன பெருமாள் கூட எல்லாமும் நீ ஆவாயின்னு சொல்லிட்டேன் ஆழ்வார். அத மாதிரி இந்த இடத்துல இந்த மரீச்சி என்ற காற்றாக இருக்கிறேன்னு சாதிச்ச வேதங்களிலே வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மிவாசவகான்னு சாதிச்சார். இல்லையே வேதங்களுக்கு எல்லாம் நான் சாமவேதமா இருக்கேன். பெருமாள் வந்து அதாவது சாமவேத கீதன்னு பேர் பெருமாளுக்கு. சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையே, வேத முதல்வன் விலங்கு பொறிநூலன் பாதம் பரவி பலரும் பணிந்தேத்தி காதன்ம செய்யும் கண்ணபுரத்தெம்பெருமான் தாது நருந்துடாய் தாண்டூதாய் கோல் தும்பின் திருமங்கமன் நான் சாய்கிற. இவன் வேதத்துக்கு முதல்வன் விலங்கு புரிநூலன் சாய்கிற. வேதங்களிலே இவன் சமவேதமா இருக்கிறான்னு பெருமாள் சாய்கிறார். இப்படி அப்ப ருத்ரர்கள் 16 பேர், அதுல வந்து முக்கியமானவர் சங்கரர் என்ற பெயருடைய ருத்ரனாய் நான் தான் இருக்கேன், முக்கியஸ்தரவர் அந்த இடத்துல அப்படி நான் இருக்கேன்னா. அதனால அசாதாரணமான ஐஸ்வர்யத்தை உடையவனான வித்தேசன் பேரு, அந்த வித்தேசன் குபேரன் நாதான்னு சாய்க்கிறார் பெருமாள். இந்திரனுக்கு குருவான பிரகஸ்பதியும் நாதானப்பா தெரிஞ்சுக்கோ. ஏன்னா ரிஷிகளுடைய பிரகஸ்பதி என்போ ரொம்ப பெரிய ரிஷி, அவராவும் நாதா இருக்கேன். வேதங்கள்ல ஒரு சொல்லானது அக்ஷரமா இருக்கு, அக்ஷரத்தையுடைய கோர்வை தான் ஒரு சொல் ஏற்படுறது இல்லையா. அப்போ ஒவ்வொரு எழுத்தும் என்ன, ஒரு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு அக்ஷரம், அக்ஷரங்கள் பல சேர்ந்து ஒரு வரியா ஒரு பதமா ஒரு ஸ்லோகமா வருது. அப்போ அக்ஷரத்துக்கு ஒரு பிரணவம்னு ஒண்ணு இருக்குமோனோ, ஆதி எழுத்தும் ஒண்ணு இருக்குமோனோ, அந்த ஏகார சொல் உயர்ந்தது, அது பிரணவம் நாதாம்பா இருக்கேன் அப்படின்னு. அந்த அகார வாட்சப்தனான பெருமாள் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல மலைகளுக்குள்ள ஹிமமானாய் நான் இருக்கேன்னு பெருமாள் சொல்றது எல்லாத்தையும் பெரிய பெரிய ஸ்லோகங்களா இருக்கு. அந்த அர்த்தங்களை மட்டும் அப்படியே சொல்லிட்டு வரேன். இப்போ மரங்களுக்குள்ளே அரச மரமா இருக்கு, பாரிஜாத மரம் இருக்கு, சந்தன மரம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப வாசனை கொடுக்கிற சுவாமி அதுவா இருக்கூடாது பெருமாள் அப்படின்னா. ஆனா எல்லாரும் அரச மரத்துதான் பிராதாரியமா சேவிக்கிறா. ஏன்னா பெருமாள் அதுல வந்து இருக்க பாரிஜாதம் இருக்கு, நல்ல சுகந்தமான புஷ்பங்களை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லல. ஆனா பெருமாள் அரச மரமா இருக்கன்னு அவரே சாதிச்சார் இல்லையா, அதனால அந்த மரத்துக்கு ஒரு பகவத் சாநித்தியம் ஏற்படுறது, அதனாலே அதை பூஜிக்கிறான். நாரத மகரிஷி யாருப்பா, நாதான்னு சாய்க்கிற. பெருமாள் எவ்வளவு அவதாரங்கள் எடுத்திருக்காரு பாருங்க. இந்த விபூதியில அடங்கினவர் அந்த சித்திரரதன்னு சொல்றாள், முக்கியமானவர் அவர் அப்படி. இந்த கபிலரும் நான் தான் சாய்க்கிறார். குதிரையிலே உச்சைஸ்வரசாராய் இருக்கேன்னு சாதிச்ச, ஆயுதங்களிலே வஜ்ராயுதமாய் நான் இருக்கேன்னு சாதிச்ச இந்திரன் வச்சுட்டு இருக்காரே. பசுக்கள்லாம் இருக்கு, பால் கொடுக்கறது, தயிர் கொடுக்கறது, மத்த வைதிகமா இருக்கு, கோமியம் கொடுக்கறது. அதுல ரொம்ப உயர்ந்தமான பசு எது, காமதேனு, கேட்டதை கொடுக்கும், கேட்டபடி கொடுக்கும் இல்லையா, அந்த காமதேனுமாய் நான் இருக்கேன்னு சாதிச்சார். ஆசைகளுக்கெல்லாம் யார் அதிபதினா மன்மதன்னு சொன்னா, அந்த மன்மதனாவும் நானே இருக்கேனப்பா. பாம்புகள்ல அனந்தன் என்ற ஆதிதேஷனா நான் இருக்கேன் அப்படின்னு வரிசையா
அசுரர்கள் பிரகலாதன் அசுரகுலத்தை சேர்ந்தவர், ஹிரண்யகசிபுவோட குமாரன். அந்த பிரகலாதன் பக்திக்கு மஞ்சிரவனாய் இருக்கிறதாலே நான் பிரகலாதனாய் இருக்கேன், காலதேவன் நான் தான், நாதன் யமதர்மனும் நான் தான், மிருகங்களே சிம்மமாயிருக்கேன்னு பறக்கும் வஸ்துவான அந்த அதுக்கெல்லாம் ராஜா யாரு? கருத்மான். அந்த கருத்மானாக நானே இருக்கேன்னு சொல்ற பெருமாள், சஞ்சரிக்கும் காற்றாகவும் ஆயுதங்களை தரிப்பதிலே ராமனாகவும் இருக்கேன் அப்பா, மீன்களுக்குள்ளே மகரமாகவும் இருக்கேன். மகரம் வளரும் அளவில் பௌவம் அடைய உத்தலைத்தானேன்னு சுவாமி தேசிகன் முதல்ல மகரமான பெருமாள் அவதாரம் பண்ண, அதனால் நான்தான் பெரிய மீனாக அந்த மகரமாக இருக்கேன், கங்கை புண்ணிய நதியிலே கங்கையாக இருக்கேன்னு சொல்லி பெருமாள் சொல்லிண்டே போற. அது மாதிரி சிருஷ்டிக்கப்படும் வசுகளுடைய ஆதிகாரணம் முடிவும் நடுவும் நான் தான், எல்லா வித்தைக்கும் நானே வித்யாமூர்த்தி, அதிபதி அயக்ரீவனே நாதான். எவன் ஒருவன் வாதம் செய்தானோ அந்த வாதத்தினுடைய வாக்கில உக்காண்டுக்கும் நாதானப்பான்னு சாய்கிறேன். எழுத்துக்கள்லே அகாரமாகவும் சமாசங்களுடைய கூட்டத்திற்கு கர்ப்பன் என்று சொல்ற சமமான ஆயிருக்கேன்னு சொல்லி அழிவில்லாத காலமான ஆயிருக்க நான்கு திசைகளுடைய முகத்தினுடைய சதுர்முக பிரம்மாவும் நாதான் அப்படின்னு பெருமாள் சாய்கிறேன். எல்லா பிராணிகளையும் சம்ஹாரம் செய்கிற மிருத்யு யாருன்னா நாதான் சாகி. இது மாதிரி பெருமாள் அதை மாட்டுக்கு சொல்லிண்டே வர அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ட்டு அப்படியே ரொம்ப ஷார்ட் பண்ணி சொல்றான் எல்லாத்தையும். அப்படி சாமங்கள் இருக்கு இல்லையா, அது பிருகத் என்ற சாமமும் இருக்கு, அது சந்தங்களுக்குள்ளே காயத்ரி என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த காயத்ரியும் நாதானப்பா அப்படின்னு சொல்லி மாதங்களிலே மாகழியாகவும் இருக்கேன், மாசானா மாகசீஷோன்னு சொன்ன ருதுக்களிலே வசந்தமும் நான் தான் அப்படின்னு பெருமாள் சொல்லி தான் இன்னொன்னு என்ன இருக்கேன். இவன் ஆடுறாள், இந்த சொக்கட்டா ஆடுறாள், செஸ் போர்டு ஆடுறா இல்லையா, அந்த சொக்கட்டான நான் தான் சொல்றேன்ப்பா, எவன் ஜெயிக்கிறானோ ஜெயமாகவும் நான் இருக்கேன் பெருமாள் சாய்க்கிறேன். அப்படி பெருமாள் வந்து அவன் புரிஞ்சுக்கணும், எல்லா வஸ்தூரும் என்னுடைய சேர்க்கை இல்லாத இடமே கிடையாதுப்பா அப்படின்னு. அதனால வேதம் இருக்கு, கிருஷ்ணயஜுர்னு இருக்கு, கிருஷ்ணார்ஜுனர்கள் என்று சொல்றா இல்லையா, வழக்கத்தில் உள்ளதற்கு அது தெய்வாம்சம் மிகவும் நிறைந்த பகவானுடன் இருப்பதாலே அனைத்தையும் தன் விபூதி என்று விசேஷித்து சொல்லுகிறார் பகவான். சரின்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்போ முனிகள் இருக்கா, அதாவது ரிஷிகள் இருக்கா, வியாசராய் இருக்கேன்னு சொன்ன. மனனம் செய்வதனாலே வஸ்துக்களுடைய உண்மையை கண்டறிபவர்கள் தான் முனிவர் என்று சொல்றா இல்லையா, அப்படிப்பட்ட பெரிய உண்மையை கண்டுபிடித்த வியாச மகரிஷி ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி அப்படின்னு சொல்லி எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து அலசி எடுத்து அதை நன்னா விசாரம் பண்ணி நாராயணன் ஒருவனே தியானிக்க தகுந்தவன், இதுதான் ரொம்ப முக்கியம், நாராயணன் ஒருவனே தியானிக்க தகுந்தவன் என்ற உண்மையை கண்டு இந்த லோகத்துக்கு விளக்கியவர் வியாசர். அதனாலே அவர் மிகவும் உயர்ந்தவர். அதோடு கபிலர் பகவானுடைய அவதார விசேஷம் என்று சொல்லப்படுகிறது. இவா எல்லாம் யாரா, தெய்வாம்சம் பொருந்திவாப்பா, இவா எல்லாமே என்னுடைய விபூதிகள் அப்படின்னு சொல்லி பெருமாள் அந்த அர்ஜுனனுக்கு தன்னை பத்தி நல்ல உபதேசம் பண்ணிட்டு இருக்க பெருமாள் அந்த இடத்துல. அப்படின்னே அர்ஜுனன் இன்னும் சொல்றார், அப்பா என் விபூதி என்னாலே சொல்லி மாறாது, அர்ஜுனா என்னுடைய மங்களங்களாகிய விபூதிகளுக்கு முடிவு இல்லை, இந்த விபூதியின் ரொம்ப விஸ்தாரமானது என்னாலே பெருமாள் சொல்றேன், நானே உனக்கு சுருக்கிதான்டா சொல்லியிருக்கேன், விஸ்தரித்து சொல்லணும்னு பார்த்தேன், சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கு, அதனால நான் உனக்கு என்ன பண்ணேன்னா இப்போ ரொம்ப சுருக்கி சொல்லிருக்கேன்டாப்பான்னு பெருமாள் அதில் சாய்கிறார். அதான் எல்லாம் இல்லாததின் சீலமும் இன்னமுத கடலும் எல்லாம் இல்லாத விபூதி எல்லாம் தனதானமையும். இந்த ரெண்டு பேருக்கு கீதையில இவ்வளவு அர்த்தம், எல்லையில் பத்திதனை எழுவிக்க திருவருளால் எல்லையில் ஈசனியம்பினன் இந்திரன் மைந்தனைக்கே அப்படின்னர். எல்லையில் பத்தி எல்லையில்லா சீலம் இன்னமுதக்கடம் எல்லையில்லாத விபூதி எல்லாம் தனதானமையும் அப்படின்னர். எல்லையில்லாத விபூதி பிருகு மகரிஷி, இது மாதிரி எல்லா மகரிஷியுமாய் நான் இருக்கேன்னு சொல்லியிருந்த பெருமாள் தன்னுடைய விபூதியானது கணக்கில் அடங்காதப்பான்னு சொல்ல. அதனாலே சர்வேஸ்வரனாகப்பட்டவன் எல்லா சகல கல்யாண குணங்களையுடைய விளங்குவதாயும் அவனே பிரபஞ்சத்தின் காரணமாயும் அனைத்தையும் நடத்துவதாயும் அறிந்தவர்கள் எம்பெருமான் மீதே மனதை செலுத்துகிறார்கள். எல்லையில் பக்திதனை எழுவிக்க அப்படின்னர். எல்லையிலே பக்தி, அதை எல்லையில்லாத பக்தி, அதாவது
பெருமான தெரிஞ்சு அவன் பேர்ல எப்படி இருக்கணும்னா எல்லையில்லாத ஒரு பக்தி வச்சுருக்கணும். அப்பதான் நல்லது நமக்கு. அதாவது அவனுடைய அனுபவம் இல்லாத க்ஷணம் கூட உயிர் தரிக்க மாட்டார்கள். மனசுலே வந்து பக்தியோகம் பண்ணும் போது பெருமாள் உள்ளிருந்து கூத்தாடுறான் அப்படி நாதமுனிகள் பக்தியோகம் பண்ணர். அதற்கு முன்னாடி நம்மாழ்வார் பண்ணர். அப்ப அவளுக்கு குருகை காவலப்பன் பக்தியோகம் பண்ணர். அவளெல்லாம் மனசுல அப்படி கிருஷ்ணன் தியானிச்சுன்னு அப்படியே பார்த்தா அவ கிருஷ்ணன் வந்து அவ பக்தி கட்டுப்பட்டு ஆனந்த கூத்தாடுவான் அப்படி. அந்த பெருமாள் ஒரு சகனம் வரலன்னா அவதான் அவ உயிரே போயிடும். உயிர் தரிக்க வண்ணா உயிர் தரிக்க மாட்டாதபடி அந்த பக்தியானது பெருமாளுடைய அந்த திருவடியில அப்படி லயிச்சிருக்கும். அதுதான் அதாவது நாள்தோறும் ஏக சிந்தையனாய் இந்த ஒருமதி என்பார் உலம் கவர்ந்தன அப்படின்னு பெருமாளை விபூதியை நினைச்சு நினைச்சாவா என்ன பண்ணுவோம், ஒரு மதியாகி தன்னுடைய ஐம்பலங்களை அடக்கி அந்த ஏக புத்தி யோக சாஸ்திரம் அப்படித்தான சொல்றது. ஒரு புத்தியோட பெருமாளை மட்டுமே தியானம் பண்ணி பண்றவாளுக்கு அவன் தியானத்தில் அமைச்சு ஒரு அனுகிரகம் பண்றதுக்கு பெருமாள் உள்ளத்துல வந்து ஒரு கூத்து ஆழான். அந்த கூத்து அவளுக்கு தெரியலனா என்ன ஆகும்னு கேட்டாக்கா அவ இனிமே உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் சுவாமி, பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணலையே அப்படின்ட்டு அவ வந்து உயிர்தரிக்க மாட்டாதவர்களா இருப்பார்கள். யார் இருப்பார்கள்னா இந்த பிரபஞ்சத்திலே வந்து பெருமாளை தெரிஞ்சின்றவா தியானத்தின் மூலமா பெருமாளை கட்டுப்படுத்துருவார் சொல்ற வார்த்தை அது. அதனாலே தாங்களால் அனுபவிக்கப்பட்ட சிறு கல்யாண குணங்களை அவ என்ன பண்ணுவா, ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பா. ஷேர் பண்றதுனா உபன்யாசம் தான் ஷேர் பண்றது. அடாடா இந்த ஆழ்வார் இப்படி சொல்லியிருக்கேன் பெருமாளை பத்தி, அந்த ஆழ்வார் அப்படி சொல்லியிருக்கேன், வேத வாக்கியமானது பெருமாளை இப்படி கொண்டாடுறது அப்படின்னு இந்த காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணி தெரிஞ்சவா இருக்காளே. இப்ப நான் லௌகிகமா சொல்றேன், காலக்ஷேபம் பண்ணி தெரிஞ்சவான்ட்டு இப்போ அப்ப மகர்கள் எல்லாம் மனசுலே தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு. பெருமாளோட யுகயுகமா கலந்து பழகிறா இல்லையாவா, அவளுக்கு பெருமாளோட விபூதி என்ன தெரிஞ்சிருக்கும். கிட்ட இருந்த அர்ஜுன் இருக்கானே அவன் கிருஷ்ணன் எப்படின்னு தெரிஞ்சிருந்தா கிருஷ்ணன் வாக்காளையே பீஷ்மாச்சார் கிருபர் துரோணர் அவளுக்கு எல்லாம் பெருமாள் யாருன்னு தெரியும் இல்லையா. அப்படிப்பட்டவா என்ன பண்றான்னா பெருமாளை பத்தி எல்லார்டையும் ஷேர் பண்ணிக்கிறா. விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வியாசர் இவாளெல்லாம் என்ன பண்ண கிரந்தாரூடமா வியாசர் நமக்கு இந்த பெரிய பாரதத்தை எழுதி வச்சு நமக்கு கீதை கிடைச்சது இல்லையா. அதனாலே அவ இது பேர் தான் திரு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். அப்பதான் எனக்கு பெருமாளை பத்தி தெரியாத சில விஷயங்கள் அவர் சொல்றது மூலமா நான் தெரிஞ்சுப்பேன். நான் இன்னொருத்தருக்கு சொல்லும் போது கூட அவளுக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்ல முடியும், நானும் அது லேர்ன் பண்ண முடியும். இதான் சதஸ்லாம் வைக்கிறா, எதுக்கு வைக்கிறா சுவாமி இப்படிலாம் பெருமாளை பத்தி சொல்லிருக்கு, இங்க என்னென்ன சொல்லிருக்கு என்னென்ன சொல்லிருக்குன்னு கேள்வி கேட்டு மடக்கிறாள். எது எதனால அப்ப அவ பெருமாளை பத்தின விஷயங்கள் அவளுக்கு வரணும், அவ மனசு எவ்வளவு தெரிஞ்சுட்டு இருக்கானு பாக்கணும். தெரியாத புது விஷயமா சொல்லித்தர போறான் நம்ம ஆச்சாரியால் நமக்கு. அத மாதிரி தங்களாலே அனுபவிக்கப்பட்ட இந்த கல்யாண குணங்களை ஒருவருக்கு ஒருவர் தெளிய அறிவித்துக் கொள்வார்கள். யார் அறிவித்துக் கொள்வார்கள்னா பெருமாள் இப்படிப்பட்ட விபூதி நிறைந்தவன் தெரிஞ்சவா இருக்காளே அவ மற்றவாழ் ஷேர் பண்ணிக்கிறா இல்லையா. அப்படி விஷ்ணு புராணம் எப்படி வந்தது இப்படி எல்லாம் இருக்க சொல்லிதான நமக்கு கேட்டோம். அவளுக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணா தான் பெற்ற உபதேசத்தை தனக்கு வந்து வேற ஒருத்தருக்கு சொல்லும் போதுதான் அந்த கல்யாண குணமானது பரவி பரவி ஒரு ஒரு நதியில இருக்கிற தீர்த்தமாக ஒரு இடத்துல இருந்தா அது ஏரி ஆயிடும். அது வந்து கரை புரண்டு ரெண்டு கரையை ஓடி போய் சமுத்திரத்துல விழும்போது என்ன ஆகும்னா அந்த நதி ஓடுற திக்குல எல்லாத்துக்கும் அதனால பயன் கிடைக்கிறது இல்லையா. அதனாலே நாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பகவத் விஷயத்தை சொன்னாதான் எல்லாருக்கும் போய் சேரும்ன்றதுனால சொல்றா அப்படி சாய்க்கிற இந்த இடத்துல எல்லையில் பக்திதாரன் எழுவிக்க திருவருளார். அதுக்கும் அவருடைய திருவருளே காரணமாயிருக்கு. எல்லையில் ஈசரியம் வீரன் இந்திரன் மைந்தனுக்கேன்னு சாய்ச்சார். அதாவது அதிமானுஷ்யமாய் அதி அற்புதமாய் இனிவை இனியவையான அவருடைய சரித்திரம். கிருஷ்ணன் சொன்னாலே நமக்கு தித்திக்கிறது, கிருஷ்ணாவதாரம் சொன்னா இன்னும் தித்திக்கிறது. கிருஷ்ணாவதாரத்து உள்ள போனா அந்த தித்திக்கு மேல வேற தித்திப்பு இருக்குமா சுவாமி இல்லையே, சக்கரபொங்கலை விட தித்திக்கிறது கிருஷ்ணன் சொன்னாவே. அப்படி பெருமாள் சரித்திரங்களை தெரிஞ்சுண்டா பகவத் பக்தி ஏற்படுறது, மனசுல இருக்க கட்ட புத்தி நம்மளை விட்டு போறது இல்லையா. சரித்திரங்களையே பிறருக்கு சொல்லி கொடுக்க வேணும், பிறர்கிட்ட கேட்டுக்கணும். அதனிடையதான் சொல்றார் எல்லை இல்லாததின் சீலமும் இன்னும் உதக்கடலும் எல்லை இல்லாத விபூதி எல்லாம் தனதானமையும் எல்லையில் பத்திதனை எழுவிக்க திருவருளால் எல்லையில் ஈசனையும் பினன் இந்திரன் மைந்தனைக்க. இப்படிதான்பா என்னுடைய சரித்திரம் வருது, இப்படி என்னை பத்தி பேச பேச என்னுடைய திருவடியில பக்தி வளர்றதுன்னு சொல்றேன் பெருமாள் இந்த அத்தியாயத்துல.
இப்படிப்பட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பெருமாள் சொல்லிட்டு இருக்க, நான் சுருக்கி சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாமே. அதனால பெருமாள் என்ன பண்றான், பெருமாள் எப்படி இருக்கான், அதாவது இப்படிப்பட்ட பகவான் தான் நினைப்பதற்கு வேண்டி எத்தனை எத்தனையோ விதமான ஒத்தாசைகளை நமக்கு செய்து கொடுக்கிறான். இவன் தன்னை நினைக்கப் போகிறானோ என்று ஏங்கிக் கொண்டு பெரிய செல்வந்தன் வீட்டு வாசலே செல்வத்துக்கு ஏங்கி கிடக்கும் ஒரு ஏழை போலே வந்து நம்ம பார்த்து வாசல் நிற்கிறான் சுவாமி. இதை விட எந்த சுவாமி எந்த தெய்வம் வந்து நிற்கும் சொல்லுங்கோ. அப்பா இவனுக்கு கடைக்கால போயிட போறதே அப்படின்னு நாம் நாம் இந்த ஜீவாத்மா ரொம்ப பெரிய செல்வந்தர் மாதிரியும் பெருமாள் ரொம்ப ஏழை மாதிரியும் காட்டுறான் அந்த இடத்துல. ஏன்னா அவன் வந்து என்ன பண்ண நீ பக்தி பண்ண மாட்டியாப்பா, உனக்கு எல்லாம் கொடுப்பனையே என்னை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டேன்னு பெருமாள் ரொம்ப இழப்பமான நம்முடைய உடம்பிலே, அதாவது நம்முடைய உடம்பை என்ன இருக்கு அழியக்கூடிய வஸ்து மலமூத்திரம் சளி எல்லாம் இதுல இருக்கு, இதுக்குள்ளே அவன் அந்தர்யாமியா வந்து உட்காந்துக்கிறான். இதை விட பெரிய அனுகிரகம் நமக்கு என்ன வேணும், வந்து உட்காந்து என்ன பக்தி பண்ண பக்தி பண்ண உள்ளேன்னு தூண்டி விடுறானே. அப்படி இந்த உடம்பிலே வாசம் செய்து தன் காரியத்தை சாதித்துக் கொள்ள பெருமாள் எத்தனைக்கிறான். ஆனா அவனுடைய பெருமை தான் நமக்கு தெரிய மாட்டேன்றது. கீதையிலே அதனாலே பெருமாள் சொன்னான், பீதகபாலப்பினான் பெருமை குருவாகி வந்தன்னு சொல்லிட்டு இந்த கீதையை தன்னுடைய பெருமையை பத்தி இங்க இவளை பத்தி பேசியிருக்கான். அவனை பத்தி நாம் தெரிஞ்சுட்டா நமக்கு என்ன நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் சுவாமி, நமக்கு அளவிட முடியாத இன்பம் கொடுக்கக்கூடிய அந்தமிலா பேரின்பமான பெருவீடு நமக்கு அவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே கிட்டும் இல்லையா. அதுக்கு நாம் என்ன பண்ணணும், அவனுடைய பக்தி சரித்திரம் பக்தியானது எல்லையில்லாமல் இருக்க வேண்டும் சொல்லித்தான் இந்த இடத்துல. எல்லை இல்லாததும் சீலமும் இன்னும் உத கடலும், எல்லையில்லாத சீலத்தை உடையவன் இன்னும் அதான் கடலா இருப்பவன் இடத்திலே நாம் எல்லையில்லாத பக்தி செலுத்த வேண்டும். சுவாமி தேசிகன் இங்க இந்த பாசுரத்தை அற்புதமா சாதிக்கிறார். அந்த பக்தி எப்படி ஏற்படும்னா ஒரு ஆச்சாரிய கடாட்சத்தாலே ஏற்படும். நமக்கு ஒரு ஆச்சார சம்பந்தம் இருந்தா பெருமாள் பேர் நான் பக்தி செலுத்த போறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பக்தியானது எப்படி இருக்கும்னா அவனே பக்தி, அவனே தாரகம், அவனே போஷகமா இருக்க வேண்டும். அதுதான் சாதிக்கிறேன். இப்படி எம்பெருமாளைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்க அனுசந்திக்க இனியனவா இருக்கு இல்லையா. அதனாலே சுவாமி தேசிகன் என்ன போட்டார்னா எல்லையில்லாததன் சீலமும் இன் அமுத கடல் அப்படின்னு. பெருமாள் என்ன எத்தனையோ இன் அமுத கடல்னா அமுதமே இன்பம், அந்த இன்பத்திலையும் இன்பம் இன் அமுத கடல். அது வந்து இத்தினோடு ஒரு நம்ம இருக்கிற கூட சொம்புல இருக்க தீர்த்தமோ கணத்துல இருக்க ஜலமோ ஏரி ஜலமோ ஆற்று ஜலமோ இல்ல, சமுத்திரம்னு. பெருமாளை குணங்களை அனுபவிக்க அனுபவிக்க அதை இன்னமுதமா போயிட்டு இருக்கு. அமுதம் பெருகி பிரவாகம் எடுத்து ஓடுறது, அந்த பிரவாகமானது பெரிய விஸ்தரித்து சமுத்திரமாறுது. அந்த சமுத்திரம் தான் அந்த இன்னமுத சமுத்திரம் தான் பெருமாளுடைய குணாதிசயங்கள், பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள். அனுபவிக்க அனுபவிக்க நமக்கு திகட்டாத இன்பத்தை எப்பயுமே கொடுத்துருக்கும்னு சொல்றதுதான் இந்த பத்தாவது விபூதி யோகத்தோட விஷயத்தை இங்க மொத்தத்தையும் பெரும் அந்த ஆச்சாரியன் நமக்கு நாலு வரியிலே சொல்லியிருக்கார். ஒவ்வொரு வரைக்கும் விஸ்தாரமான அர்த்தங்களை பெருமாள் வாக்காகவே நாம் இந்த இந்த அத்தியாயத்திலே பார்த்தோம். அடுத்த பாசுரத்தை நாளைக்கு சேர்க்கலாம். அடிய கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.